அவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு வணக்கம் இது இது முழுக்க முழுக்க நாங்கள் வந்து என்ன இது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி மட்டும் பண்ணோம் பெரிய ஒரு ஒரு விழா மாதிரி அப்படிலாம் ஏன்னா இது அநேகருக்கு ஒரு சின்ன பொறியாக தெரியலாம் இது பற்றி பரவக்கூடிய ஒரு பெரிய புரட்சி தீயாக தான் இது வந்து பரவும் ஏன்னா இது படத்தோட கண்டென்ட் ஆஸ் அ மென்ட அது மேக்கர் எனக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பிம்பங்களும் தெரிஞ்சிகிட்டு இசையோடு அது எப்படி வெளியில் வரப்போகுதுன்ற அந்த விஷனும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ எனக்கு நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கிறது என்னென்னா நீங்களும் இதை இணைந்து ஏன்னா இதில் நாங்கள் வந்து எதுவும் ரொம்ப சினிமாட்டிக்காக ஏதோ இட்டு கட்டுக்கதைகளோ இட்டுக்கட்டி எதுவும் காட்சி அமைப்புகளோ பண்ணலை இது வந்து ஜாதவ் பியாங் அப்படின்றவர் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்காரு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்ற பட்டமும் அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்துல் கலாமுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக பல தருணங்களில் சென்று சந்திச்சிருக்காரு ஸோ அவர் உலகம் நிறைய நிறையா எல்லாம் கலந்துக்கிட்டவர் ஜாதவ் பியாங் அவரை பற்றி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பிரம்மபுத்திரா க நதியோரங்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஏக்கருக்களுக்கு மேலே தனி மனிதனாக ஒரு தனி மனிதன் விதைகளை தூவி விதைப்பந்துகளை தூவி காடை உருவாக்கி அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழித்து நூறு யானைகள் ஐந்து பெங்கால் டைகர் வந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு தனி மனிதன் ஜாதவ் பியாங் என்பவர் ஒரு காடையே உருவாக்குனார் ஆனால் அவர் பெரிய கவனத்துக்கு கொண்டு வரப்படலை இதை நாங்கள் வந்து கும்கி பண்ணுறப்ப கடந்து போயிருக்கோம் அவரை ஏன் இந்த கதாபாத்திரத்தையும் உள்ளுக்குள்ள ஒரு திரைக்கதையில் கொண்டு வரக்கூடாது ஏன்னா நான் காடை அதிகம் நேசிக்கிறவன் ஸோ இதையும் பண்ணக்கூடாறப்ப தான் இந்த திரைக்கதை உள்ளுக்குள்ள பயணமாகுது இன்னொரு புறம் அசாமில் பார்த்தீங்கன்னா காசிரங்கான்ற ஒரு பகுதியில் பன்னாட்டு நிறுவனத்தால் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது ஒரு பெரிய சுவர் கட்டப்படுகிறது அது யானைகளோட வழித்தடங்களில் கட்டப்பட்டதால் ஒரு முப்பது யானைகள் அனாதை ஆக்கப்படுகிறது ஒரு யானை கூட்டம் போது அதற்கு யார் போய் வக்காலத்து வாங்க போகிறா நமக்கு பிரச்சனைனா பீச்சில் உட்காந்துடுறோம் நமக்கு ஏதாச்சும் ஒரு தண்ணி பிரச்சனை நமக்கு ஏதாச்சும் ஒரு அணு பிரச்சனை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால் நம்ம எல்லாம் ஒன்று கூடிடுறோம் அதுங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா அதுங்க யார் கிட்ட போவோம் அதுங்களுக்கு பிரச்சனைனா அதுங்களுக்கு யார் வக்கீலாக இருந்து பேச போகிறா அதுங்களோட பிரச்சனையை யார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகிறா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலக யானைகள் தொகையில் அந்த கணக்கெடுப்பில் ஐம்பத்தைந்து சதவீதம் இந்தியாவில் இருக்குது யானைகள் ஆனால் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம யானையின் விளையாட்டம் நினைக்கிறோம் இந்த காடுகளுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பரவுதலுக்கு யானைகள் மிகப்பெரிய ஒரு காரணம் ஒரு கூட்டமாக யானைகள் போதுன்னா ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நடக்கும் அதுங்களோட சாணத்திலே பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு செரிமான சக்தி தான் ஃபிஃப்டி பர்சன்ட்ன்றதுனால விதைகளோடு அந்த சாணங்களும் கீழே விழுவும் அந்த விதை பந்து சாணத்தோடே கீழே விழுந்து மழை மழை பெய்யும் போது காடுகளாக வளருது இது ஒரு பெரிய ஈகோ சைக்கிளுக்கு வந்து யானைகள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு உதகை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சு குறுக்க செவர்கள் கட்டப்பட்டு இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுங்களோட பிரச்சனைகள் நடந்திருக்குது ஆனால் எல்லாமே வந்து நம்ம செய்திகளாக படிச்சுட்டு கடந்து போயிடுறோம் இதை ஆணித்தரமாக அழுத்தமாக ஒரு திரைப்படமாக சொல்லணுன்ட்டு தான் இந்த இந்த சிறு பொறியாக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்குறோம் நாங்கள் ஏன்னா உண்மையாக சொல்ல போகிறோம் இதை எதுவும் சாயம் பூசி ஜிகினா தூவி இதை எதுவும் நாங்கள் வந்து பொய்யா சொல்லக்கூடாது ஆனால் இது ரொம்ப சுகர் கொட்டடா கமர்ஷியலாக உள்ளுக்குள்ள வேற ஆங்கிளில் எமோஷனை இதை நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதுல இதில் வந்து இது இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இதை வந்து நான் சொல்றதை விட படமாக பார்க்குறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க முப்பது யானைகள் வைத்து தினமும் நாற்பது நாட்கள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்குள்ள பயணம் செய்தது ஸோ எல்லாமே வந்து எங்கேயுமே வந்து உண்மை செதஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே அந்த லொக்கேஷன்ஸ் அந்தந்த லொக்கேஷன்ஸுக்கு போகணுன்ட்டு அதுக்கு அசாம் மாதிரி இருக்கக்கூடிய காடுகள் அந்த பெல்ட்டில் வரக்கூடிய தாய்லாந்துக்கு போகிறோம் வியட்நாமில் போய் இடங்கள் பார்த்தேன் ஸோ இதுக்கு பெரிய ஒரு ஆரண்டி ஒர்க்கு நடந்துருக்கு ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்து இந்த உண்மை கதையை பிம்பமாக்க உதவிய எராஸ் இன்டர்நேஷ்னலுக்கு முதல்ல என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் எராஸ் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது எராஸ் வந்து என்னென்னா இவந்தோ தேர் இங்கே சவுத்தில் வந்துட்டு திருப்பி போயிட்டாங்க ஆனால் ஷோர் ஐ ஆம் சேயிங் திஸ் வில் பி அ கம்பேக் ஃபார் எராஸ் அகெய்ன் இன் சவுத் இந்த படம் வேற பெரிய அடையாளத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஏன்னா நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து என்ன ஒரு ஒரு படம் வெற்றி அடையுது அதுக்குள்ளே வந்து எவ்வளோ ஜிகுனா தூவி ஜெயிக்க வைக்கலாம் ஆனால் இந்த படம் இந்த படத்தோட வெற்றி எப்படி இருக்கும்னா இந்த படம் வந்து ஒரு உண்மையை வந்து உறக்க சொல்லி எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டிரப்பை ஏற்படுத்தும் அதோடு சேர்ந்து ஒரு வெற்றியும் இது வந்து இந்த படத்துக்கு கிடைக்குன்றது நம்பிக்கை இருக்குது ஏன்னா அது அதை நோக்கி தான் எங்கள் பயணங்கள் இருந்துச்சு யராஸுக்கு என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொரு டெக்னீஷியனும் கடைக்கோடி என்னுடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து காஸ்ட்யூம்ஸ்லேருந்து என்னோடய எடிட்டர் புவன் அதே மாதிரி என்னோட கேமராமேன் அசோக்கு அசோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அசால்ட்டாக சொல்லிவிடுவேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோ வந்து வெயிட்டோட பேட்ரி பாக்ஸோட தூக்கிட்டு ஓடணும் யானைகள் கூடனால் என்னால் ஷார்ட் சொல்ல முடியும் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமராமேன் ஸோ அசோக்கு அசோக் என்னுடைய நன்றிகள் அதே மாதிரி என்னுடைய மியூசிக் டைரக்டர் சாந்தன் மொஹித்ரா அவர் வந்து த்ரீ இடியட்ஸ் பண்ணியிருக்காரு அவரால் இன்றைக்கி வர முடியல ஸோ இ ஹஸ் டன் அ எக்ஸலண்ட் ஜாப்பு எல்லாத்த விட இது வந்து ஒரு சவுண்டு ஃபிலிம் இட் இஸ் அ ஃபிலிம் அபவுட் நேச்சர் ஜங்கிள் உங்களை வந்து ஒரு காட்டுக்குள்ளே இந்த படம் முதல் ரீலேருந்து அழைச்சிட்டு போயிடணும் அந்த காட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்வியல் அதுங்களோட பயணித்தால் தான் அதுங்களோடைய பிரச்சனைகள் என்னான்னு தெரியுன்றதுனால சவுண்டு ரொம்ப முக்கியம்னு ரசூல் புக்குட்டி அவர்களை இந்த படத்துக்குள்ளே உள்ளார எழுத்தோம் ரசூல் பூக்குட்டி வந்து இஸ் அகாடமி வின்னர் ஒரு ஆஸ்கார் வின்னர் இதை பார்த்துட்டு அவர் இப்போ அதுக்கான ஹோம்ஒர்க் பெருசாக இறங்கி கேரளாவில் பண்ணிகிட்ருக்கார் ஸோ அவரு அவருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த இதை இதை தாண்டி விஷ்ணு விஷால் இந்த படம் வந்து உண்மையிலுமே இது ஒரு நல்ல காசு இந்த விஷயத்தை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அதுக்குள்ளே வந்து ஒரு சப்ளாட் வருது அதில் வந்து அந்த மாறன்ற ஒரு கேரக்டரு இது இது யார் பண்ணால் இருக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய தவிர்த்துக்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் ஆனால் இந்த என்னுடைய படைப்புகள் என்னுடைய படங்கள் மேலே இருந்த ஒரு அபிமானம் கூப்பிட்ட ஒரு அழைப்பு தான் உண்மையிலுமே விச்சு ஐ தேங்க்யூ ஸோ மச் ஒரு 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 இயக்குனருக்கு அந்த மாதிரி ஒரு நடிகர் கிடைக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை நான் வந்து சத்தம் போட்டு சொல்ல போறேன் இதுதான் நீங்க வந்து அதுவும் நான் ஒரு நெகட்டிவ் ஷேடு வரும் செகண்ட் தான் அந்த அந்த அதை வந்து ஜஸ்டிஃபை அந்த கேரக்டர் மாறும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனே நடக்கும் எதுவுமே கேட்காம நேராக செட்டுக்கு வந்து இறங்கி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு கொச்சின்ல அவர் அழைச்சிட்டு போய் லென்ஸ் வச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் செட்டுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் உண்மையிலுமே ஆச்சரியம் இன்னைய சமகாலத்தில் ஒரு நடிகர் நிறைய பேர் கதை கேட்குறேன்னு சொல்லிட்டு கதை கேட்கறதுக்கே டைம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் வந்து ஃபோன் போட்ட உடனே நம்பிக்கை ட்ரஸ்ட்டில் கிளம்பி வந்து செட்டுக்கே வந்து இறங்கி நான் என்ன கேரக்டர் சார் நான் என்ன பண்ணணும்னு சொன்னாப்புல ஐ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி இதை எல்லாம் கடந்து எனக்கு வந்து ராணா சார் அவர் வந்து பாரம்பரியம் நான் முதல் முறை கதை சொல்ல ஹைதராபாத் போகிறேன் பயம் எனக்கு தெரியும் சுரேஷ் ப்ரொடக்ஷன் பற்றி இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்கள் முழு நேரம் ரெண்டே கால் மணி நேரம் கதை சொன்னாலே ஓகே ஆகிறது கஷ்டம் அங்கே என்கிட்ட வந்து உணர்வும் அதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து பர்ஃபார்ஸை பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது லொக்கேஷனில் இருக்குது மியூசிக்காக இருக்குது காஸ்டியூமா இருக்குது இது எப்போதான் நான் போய் உட்காந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறேன் எப்படி நான் வந்து நரேட் பண்ண போகிறேன் மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு நிஜமாக ஒரு ஆஃப் மைண்டடாக தான் உள்ளார போனேன் சரி ஓகே எவ்வளோ இடத்துல நம்ம சொல்கிறோம் அது மாதிரி சொல்லிட்டு வந்துடுவோன்னு தான் போனேன் ஆனால் அதுதான் அவங்களுடைய அந்த பாரம்பரியம் சினிமா பாரம்பரியம் ராமான சார் அவருடைய மகன் பாபு சார் சார் சுரேஷ் பாபு சார் வந்து அதை கேட்டு பத்து நிமிஷத்தில் அவர் என் கூட அதுக்குள்ளே இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பித்தார் இந்த விஷயத்தை குறிச்செல்லாம் பேச ஆரம்பித்தார் எனக்கு இருந்தாலும் சந்தேகம் ஏன்னா முழு கதையை நான் சொல்லியே நான் சொன்னதே வந்து ஒரு டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட சொல்லியிருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் ராணா சார் அதுக்குள்ளே உடனே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்தார் ஏன்னா இது இந்த 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 கதை நீங்கள் நம்ப மாட்டீங்க இதுக்குள்ள அவ்வளோ சேஞ்சவர்ஸ் இருக்கு ஒரு பறவைக்கு கூட பேசணும் மரங்கள் கூட பேசணும் பட்சிகள் கூட பழக்கம் இருக்கணும் ஸோ வந்து ஒரு பறவை மாதிரி பேசுகிற மாதிரி காட்சி அமைப்புகள் வருது பறவையை தொடர்ந்து பேசிக்கிட்டே ஓடுறதெல்லாம் இருக்கு ஸோ பறவை எப்படி பேசும் பறவை கூட என்ன இப்படிலாம் நிறைய அதற்கான ரிசர்ச் ஒர்க்குகள் அதுக்கான ஹோம் ஒர்க்கு நாங்கள் முன்னாடியே நாலு நாளுக்கு முன்னாடி தாய்லாந்து காது காடுகளுக்கு போயிட்டோம் அந்த சத்தத்தை அமைதியாக கேட்போம் அந்த காட்டுக்குள்ளே பயணிப்போம் ஸோ எல்லாவற்றுக்கும் அவர் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் அதாவது இந்த கதை முழுசாக வந்து கேட்க முடியாது இந்த மு இந்த கதையை எடுத்து தான் பார்க்க முடியும் வாங்க பண்ணலாம் அப்படின்னு கை கொடுத்து உள்ளுக்குள்ள அவ்வளோ உழைப்பு அவ்வளோ நான் வந்து அதை சும்மா எதுக்காக முகஸ்துதிக்கு சொல்ல நான் தூரமாக இருந்துக்கிட்டு சொல்லிடலாம் யானைக்கு கூட அப்படி போங்க இப்படி வாங்க காட்டில் அங்கே ஓடுங்க ஓடியாருங்கன்னு ஈஸியாக மைக்கில் சொல்லிடலாம் ஆனால் அத்தனையும் அவர் எடுத்துக்கிட்டு செய்தார் ஒவ்வொரு முறையும் முகம் சொல்லிக்காமல் அது எனக்கு பிடிச்சது அதுதான் இந்த படம்லாம் இந்த அளவுக்கு இந்த இந்த வளர்ச்சிக்குள்ளே இந்த 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 படம் இப்படி வந்து நிற்குதுன்னா அவங்க எந்த இடத்துலையுமே என்னை வந்து ரொம்ப அன்ஈஸியாக என்னை வச்சிக்கல ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க நானும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே பெரிய கடினமான பாறையை உருட்டிக்கிட்டே இருந்தோம் எல்லாருமே பத்து டேக் இது தெலுங்கு ஈஸியாக பேசிடுவார் ஒரு டேக் ரெண்டு டேக் அவருடைய தாய்மொழி தமிழ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது டேக் போயிட்டுருக்கும் ஹிந்தி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு போகும் திருப்பி நான் அவன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன் இல்லை தெலுங்கு நல்லா பேசுனீங்க சார் இதே மாதிரி திருப்பி இதுக்கு பேசுங்க எதற்குமே முகம் சுழிக்காமல் ஒரு ஒரு சீன்லாம் வந்து முப்பது யானை நடந்து வரும் இவர் டைலாக் பேசிக்கிட்டு முன்னாடி நடந்து வருவார் ஸோ தமிழில் பேசிட்டார் யாராக விளையாடுறது அப்படின்னு பேசி வீசிட்டு வருவார் பாதியில் கட் ஆகும் கட் ஆச்சுன்னா இப்போ திருப்பியும் பேக் டு பெவிலின் எல்லா எலிஃபெண்ட்டும் பேக் போகணும் முப்பது எலிஃபெண்ட்டும் திருப்பி திருப்பி அங்கேருந்து வரணும் இது மாதிரி பதினேழு டேக் யோசிச்சு பாருங்கள் அந்த மகூத்துக்கு மொழியும் புரியாது தாய்லாந்து மகூத்ஸு அவங்க எல்லாம் நம்மளை வேற மாதிரி பார்ப்பானுங்க அதுக்கு ஒருத்தர் நான் டிரான்ஸ்லேட்டர் வச்சுப்பேன் எப்பா கெஞ்சி கேட்பேன் திருப்பி பேக் போக சொல்லுப்பா திருப்பி அந்த பேக் மார்க் போகணும் அதுக்குள்ளே லைட்டு இறங்கிட்டு இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்டுமே அவ்வளோ டஃப் இதுக்கு நடுவில் வந்து பாவம் அவர் லென்ஸ் ஒன்று கொடுத்தோம் சில சமயம் அவங்களோட டீம் மேக்கப் டீம் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் ரெண்டுமே ஹேட்ஸ் ஆஃப் அவங்கெல்லாம் வந்து அப்படி நின்னாங்க கூட எல்லாருமே நின்னாங்க எல்லாருமே இது எல்லாருமே சேர்ந்து இழுத்தாதான் இந்த மாதிரி தேர் நகரும் ஸோ இது ஒரு 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 சாதாரண ஒரு 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 ஒன் ஸ்ட்ரெட்ச் பிளே ஒரு சாதாரண ஸ்க்ரீன் பிளே இப்படி ஒரு படம் அப்படின்லாம் கிடையாது இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபிலிமே படம் பார்க்குறவங்களுக்கு அது கொடுக்கணுன்ட்டு தான் நாங்கள் சவுண்டு சைட்லேருந்து கேமரா சைட்லேருந்து நடிகர்களுடைய நடிப்பு மேக்கப் எல்லாவற்றையும் அப்படி கவனமாக பார்த்துக்கிட்டோம் நாங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக எனக்காக ராணா சார் வந்து அவ்வளோ இப்போ டப்பிங்கு மூணு மொழியும் நான் அவரை தான் பேசணுன்னே நாளைக்கு ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு போகுது அது வந்து வேற ஒரு லாங்குவேஜ் வேறு ஒருத்தர் பேசிட்டாருன்னா நல்லா இருக்காது சார் நீங்கள் முயற்சியுங்க முதல் நாள்லேருந்து தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பாக இருக்கணுன்ட்டு அவருக்கான அதற்கான பயிற்சி அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டார் டப்பிங்கில் கிட்டத்தட்ட அவர் போர்ஷனே கிட்டத்தட்ட எட்டு பத்து நாள் போனேன் அவரோட போர்ஷன் மட்டுமே ஸோ அதே மாதிரி அவர் ஹிந்தியில் பேசணும் தெலுங்குல பேசணும் அதே மாதிரி விஷ்ணு விஷால் எல்லாருக்குமே ஸோ எல்லாருமே அதற்கான ஒத்துழைப்பை கொடுத்தாங்க இந்த படம் இது வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கேலுக்கு கொண்டு போகணுன்னு ரஜூல் பூக்குட்டியும் என்கிட்ட சொன்னார் யூஎனில் கொண்டு போய் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் சார் படம் பார்த்துட்டு தான் சொன்னார் யூஎன்ல கொண்டு போய் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கெல்லாம் காட்டணும் சார் இது வேற இடத்துக்கு கொண்டு போகணும் இந்த படத்தை அப்படின்னாரு ஸோ முதல் முறையாக சிறு பொறியாக இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த துவக்கத்தை உண்மையிலுமே உள்ளத்தின் ஆழத்துலேருந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் பிரஸ் தான் நான் நம்பியிருக்கேன் இதை வேற தடத்துக்கு நீங்க கொண்டு போங்க நான் இன்னைக்கு ஒரு டீம் கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வருமானங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்குள்ள உங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு காடு பயணத்தை காட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே அதை சந்திக்கணும் ஒரு முறையா அது சந்திச்சாதான் அது மேல ஒரு அக்கறை வரும் காதல் வரும் நம்ம வெறும் நம்ம வந்து வேற மாதிரி மரத்தை காதலுக்கு சுத்தி காதலர்கள் சுத்தி வர வர ஒரு ஸ்தலமா தான் இந்த மரத்தை தமிழ் சினிமால காட்டியிருக்கோம் ஆனா ஒரு மரம் நாலு பேருக்கு சுவாசத்தை கொடுக்குது ஒரு மரம் வந்து இந்த ஒரு ஒரு காடு வந்து இந்த பூமிக்கு நுரையீரல் மாதிரி இதையெல்லாம் எப்படி நம்ம ரசிக்கணும் நேசிக்கணும் இது கூட நம்ம எப்படி பயணிக்கணுன்றத இந்த காடன் ஹாத்திமரா சாத்தி அரண்யா ஒரு பெரிய ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கமர்ஷியலாகவும் இந்த படம் வந்து எல்லா இடங்கள்லேயும் நான் நான் சொல்லக்கூடாது அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சது யானைன்றது எல்லாருக்கும் பிடிக்கும் காடுகள்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு நேரம் நம்ம லீவ் விட்டால் கூட கொடைக்கானல் ஊட்டின்னு தான் போகிறோம் வறுமை வசதி இல்லாதவங்க கூட ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருவாங்க ஸோ அந்த பசுமை பச்சைன்றது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இது நிச்சயமாக அதை பூர்த்தி செய்யும் நீங்கள் அதை செய்வீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இவர் வந்து ஒயில்டில் வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் தான் நம்ம யானைகள் கூட்டம் இருக்குன்னா அவர் தூரத்தில் இருந்தால் பார்க்கணும் அதுங்கக்கிட்ட போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆர்வலர்கள் வன ஆர்வலர்கள் எல்லாருமே அதுதான் தான் சொல்லுவாங்க தே கோ வெரி க்ளோஸர் ஏன்னா அவங்களுடைய அந்த அனிமல் கிங்டமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது ஸோ இந்த படத்தோட மையமே அதுதான் இவர் கூட எப்படி வந்து அது கனெக்ட் ஆக போகுது அந்த ஒரு இப்போ அது அதில் ஒரு ஒரு உண்மை சம்பவம் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு ஒரு டாக்டருக்கு ஒரு எலிஃபெண்ட்டு வந்து இப்போ வனப்பகுதியில் பீர் பாட்டில் காலில் குத்தி அடிபட்டு கடந்திருக்கு படுத்து கடந்திருக்கு நடக்க முடியல சீழ் வச்சிருச்சு அந்த டாக்டர் போய் கிளீன் பண்ணி கட்டு போட்டு ஒரு ஒயில்டு எலிஃபெண்ட்டை காப்பாற்றிருக்கார் விட்டுட்டார் அவருக்கு திருப்பி காட்டுக்குள்ள அவர் இறந்த போது கிட்டத்தட்ட கரையோரமாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அந்த யானை நடந்து வந்து அவருடைய ஃபியூனரல்ல கலந்துக்குச்சு இது நடந்த உண்மை இது இந்த இந்த ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குல்ல அதே மாதிரி எலிஃபென்ட் விஸ்பரர்னு ஒரு புக்கு படித்தேன் அதுல வந்து ஆண்டனி லாரன்ஸ் லாரன்ஸ் ஆன்டனின்னு அதுதான் இவரோட இன்ஸ்பிரேஷன் நிறைய இந்த காடுன்ற கேரக்டருக்கு அவரும் அப்படிதான் அவர் வந்து ஜுலுன்ற ஒரு காடு ஆப்பிரிக்கா தேசத்தில் அங்கே வந்து ஒரு பிரைவேட் பார்க்கு ரவுடி எலிஃபென்ட் சொல்லுவாங்க கட்டுக்கடங்காத யானைகள் ஆப்பிரிக்கன் எலிபென்ட்ஸ் எல்லாம் ஃபுட் இருக்கும் ஹைட்டு நம்ம எலிஃபென்ட் நைன் அண்ட் ஹாஃப் ஃபுட்டு தான் அதுங்களை அவர் வந்து டேம் பண்ணி ஃபென்ஸ் போட்டு அதுங்க கிட்ட யாருமே போக முடியாது இவர் மட்டும் போனா அவர்கிட்ட வந்து அவர் எப்படி அது கூட அட்டாச் ஆனார்ன்ற ஒரு வீடியோ இருக்கும் எலிஃபென்ட் விஸ்பிரில் அதில் ஒரு அதோட எபிசோடு ஒன்று இதுக்குள்ள நான் பண்ணிருக்கேன் அது சாதாரண விஷயம் இல்லை அதில் ஒரு மூணு எபிசோடு யானை அவரை துரத்தும் ஒரிஜினல் எலிபன்ட் ஒரு யானை நம்ம ஓடினோம்னா நம்மளோட பத்து ஸ்டெப்பு வந்து அதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இன்னொரு தாண்டி நம்ம போனோம்னா அதை தும்பிக்கு ஒரு இருபது அடி வந்துடும் ரொம்ப ஈஸி அதை நம்மளை பிடிச்சிரும் ஸோ அவர் எல்லா ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா நான் கேஷுவலாக கேமரா முன்னாடி வச்சிட்டு சொல்லிடுவேன் ஓடிவாங்க யானையை துரத்த சொல்லிடுவேன் ஆனால் உயிரை பிடிச்சிட்டு ஓடி வருவார் எனக்கு கொஞ்சம் தவறி விழுந்தாருன்னா முப்பது யானை மேலே கிராஸ் ஆகிடும் ஒவ்வொரு நொடியும் அப்படி தான் ஸோ அந்த எலிஃபண்ட் விஸ்பரர்லேருந்து ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீக்வன்ஸ் அதை கிளைமேக்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கேன் அதில் பயிற்சி எடுத்தோம் அதாவது அந்த யானை அதுக்கு தமிழ் என்று பேர் அந்த கூட்டம் யானை கூட்டம் அந்த ஹேர்டோட ஹெட்டோட பேர் தமிழ் அந்த தமிழ்ன்ற யானைக்கு தான் இவருக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் இருக்கும் அது வந்து இவர் தோல் மேலே கை போடணும் சொல்லிட்டோம் கதை எழுதுகிறப்ப கதை சொல்கிறப்ப சொல்லிட்டோம் அது வந்து அவர் மேலே தோல் மேலே கை போட்டுச்சின்னு அது எடுக்கணுமே கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடாது விஎஃப்எக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ அந்த தாய்லாந்தில் மூன்று நாள் தான் அந்த யானை அவ்வளோ பிரில்லியண்ட்டு ஆனால் அதோடய தும்பிக்கை மட்டும் இரநூறு இரநூத்தொம்பது கிலோ அவர் தான் பட்டார் பாடு ஏன்னா கழுத்து மேலே வந்து வந்து போடணும் நான் விளையாட்டாக சொல்லுவேன் தூக்கி தூக்கி போடுவோம் தூக்கி போடுவோம் த்ரீ டேஸில் அந்த ஒரே ஷாட்டில் அந்த படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து தோல் மேலே போட்டு அணைச்சிக்கிச்சு பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அது ஸோ அந்த யானைகளுக்கு வந்து அது நாம் சொன்னாலும் புரியாது இருந்தாலும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் இருக்கிறதுனால அதுங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க